அதை பார்க்க போகிறது அம்பர்லா ஸ்டைல் அங்கரகா குர்த்தி எப்படி கட் பண்ணி தைக்கலான்னு சொல்லி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம பண்ணவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க வெடித்தோம்னா கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் எடுத்திருக்கிறது மூணு மீட்டர் ரேண்ட் கிளாத் இப்போ இதை வந்து நாலாக ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு ரெண்டாக நீல வாக்கில் ரெண்டாக மடிச்சுட்டு அதை நாலாக மடிச்சிருக்கோம் டாப் போர்ஷன் வந்து நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம் இதுக்காக பதினஞ்சு இன்ச் எடுத்திருக்கோம் மேலே வந்து துணி மேலே கிளமாயிருக்கு அதனால் மேலே கோடு போட்டு விட்டுருக்கோம் அதில் இருந்து பதினஞ்சு இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து கோடு போட்டுடலாம் கழுத்து அகலம் மூணு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் ஷோல்டரோட அளவு மூன்றரை இன்ச் தோள்பட்டை அளவு மூன்று இஞ்ச் மார்க் பண்ணியிருக்கோம். ஆம்போ லெந்த் 6.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணிட்டு straight நம்ம கோடு போட்டு அனுப்பி விட்டுறலாம். அடுத்து கால் மார்பு சுற்றளவு அது கூட 2 இன்ச் தையலுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். கால் மார்பு சுற்றளவு 9 இன்ச். அதுக்கு வெளிய 2 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கோம். இடுப்பு சுற்றளவு 7.5 இன்ச். அதுக்கு தையலுக்காக ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதை இணைச்சி விட்டுடலாம் அடுத்து ஆம்ப்கோல் கருவுக்காக ஒன்றரை இன்ச் எடுத்து பேக் சைடு வரைஞ்சிக்கலாம் ஒரு இன்ச் எடுத்து ஃப்ரண்ட் சைடு ஆம்ப்கோல் கரு வந்து வரைஞ்சிக்கிடலாம் அடுத்து கழுத்தோட நீளம் பெண் கழுத்து நீளம் வந்து நாலு இன்ச் முன் கழுத்து நீளம் வந்து ஆறு இன்ச் அதை மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக் ஷேப்பில் நம்ம வந்து கோடுபட்டு விட்டுடலாம் பெண்காலத்துக்கு வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கலாம் முன்பக்கத்துக்கு ஃபுல்லாக ரவுண்டாக நம்ம வரையாமல் இந்த மாதிரி குறுக்கி நம்ம வரைய போகிறோம் நீங்கள் வீ ஷேப்பில் கூட வரைஞ்சிக்கிடலாம் இந்த மாதிரி குறுக்கி வரைஞ்சிருக்கோம் அடுத்து இந்த ஓப்பன் பகுதியில் மேலே ஒரு இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுடலாம் இப்போ பின்பக்க கழுத்து பின்பக்கம் ஆம்புகோளை நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் கட் பண்ணி எடுத்தாச்சு இதில் ஒரு பீஸை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் திரும்ப இதை கரெக்டாக மடிச்சுட்டு முன்பக்க கழுத்து முன்பக்க ஆம்புகோளை நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் ஓப்பன் சைட்லேருந்து மேலே ஒரு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து இந்த மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த பீஸ் நமக்கு தேவையில்லை இந்த பீஸ் மட்டும் பெரிய பீஸ் மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி துணியை விரித்து வச்சுருக்கோம் நல்ல பக்கம் நல்ல பக்கம் ஒன்று ஒன்று பேஸ்ட் பண்ணியிருக்கிற மாதிரி இந்த துணியை எப்படி போட்டிருக்கோன்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி போட்டுட்டு இது அப்படியே வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் இது இந்த மாதிரி ஓவர்லாப் பண்ணி தான் நம்ம வந்து தைக்கணும் இப்போ நமக்கு வந்து கரெக்டாக முன்பக்க ஷேப் வந்து கிடச்சிட்டு லாஸ்டில் பீஸ் வெட்டினோன்னா அதிலே நமக்கு மிச்சம் துணி இருக்கும் அதில் நம்ம வந்து கையை கட் பண்ணிக்கலாம் இப்போ மீதி இருக்க துணி அந்த மாதிரி ரெண்டாம் அடிச்சுட்டு அதை முக்கோண ஷேப்பில் நாலாம் மடிச்சிருக்கோம் இந்த மாதிரி நம்ம அடித்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம டாப் போர்ஷன் கட் பண்ணோம் அதை கரெக்டாக இந்த மாதிரி எந்த இடத்துல கரெக்டாக வருதோ அந்த இடத்துல போட்டுட்டு இந்த ஷேப் அப்படி வரைஞ்சி விட்டுடலாம் வரைஞ்சாச்சு இப்போ ஸ்கர்ட் பகுதியோட நீளத்தை வந்து எடுக்க ஆரம்பிக்கலாம் நான் முப்பது இன்ச் எடுத்திருக்கேன் அரை இன்ச் வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்காக சேர்த்து முப்பதுரை இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் இதை இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிகிட்டே வரலாம் கரெக்டாக அந்த மேலே உள்ள கோட்டில் வச்சுட்டு கீழே இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு வரலாம் இங்கே வந்து துணி கம்மியாக இருக்குது அதுக்கு வெட்டின துணியில் மீதி இருக்கிறத இந்த மாதிரி கரெக்டாக அந்த இதில் போட்டுட்டு கீழே உள்ள துணியில் ஷேப் இருக்கும் அது அப்படி அதே அளவுக்கு நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் மேலே வந்து அரை இன்ச் தையலுக்காக வந்து ஏற்றி போட்டுட்டு அதே அளவுக்கு நம்ம வரைஞ்சி கட் பண்ணி எடுத்தாச்சு தைக்கும் போது அட்டாச் பண்ணிக்கலாம் மேலே வந்து கட் பண்ண போகிறோம் அரை இன்ச் விட்டு மேலே ஏற்றி கட் பண்ணியிருக்கோம் அடுத்து நம்ம வந்து கையை கட் பண்ணலாம் துணியை வந்து நாலாம் மடிச்சிருக்கோம் கை நீலாம் எவ்வளோ வேணுமோ அதை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் நான் பன்னெண்டு இன்ச் வச்சிருக்கேன் துணி வந்து நாலு மடிப்பில் இருக்குது மார்பு சுற்றளவு எவ்வளவோ அதை வந்து நம்ம கை எடுத்துக்கலாம் ஓப்பன் பகுதியில் மூணு இன்ச் மேலேருந்து மார்க் பண்ணியிருக்கோம் அதேமாதிரி கீழே அடிக்கை சுற்றளவு அது கூட தையலுக்காக ரெண்டு இன்ச் சேர்த்து மார்க் பண்ணியிருக்கேன் கை ஷேப்பை நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் கட் பண்ணி எடுத்தாச்சு இதை ரெண்டாக விரிச்சிருக்கோம் இப்போ சென்டர்லேருந்து இருந்து ஒரு பக்கத்தில் மட்டும் அரை இன்ச் இறக்கி கொஞ்சமாக மார்க் பண்ணியிருக்கோம் முன்கை ஷேப்காக அதை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி முன்பக்கம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அது கான்ட்ராஸ்ட் கலரில் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் கிராஸ் பீஸ் நல்ல பக்கம் வந்து மேல் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அரை இன்ச்சு இடவளியில் தையல் போட்டு எடுத்துக்கலாம் இதேமாதிரி ரெண்டு பிசிலையும் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துருக்கோம் அது அப்படியே வெளிப்பக்கமாக அரை இன்ச் அளவுக்கு கொண்டு வந்து மடிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக தைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம அரை இன்ச் இடவளியில் ரெண்டு சைடையும் தைச்சி எடுத்தாச்சு நமக்கு விருப்பமான லெஃப்ட் சைடு ரைட் சைடோ அந்த இடத்துல வர்ற மாதிரி இப்படி வச்சுட்டு ரெண்டு கீழேயும் கரெக்டாக கார்னர் ஆகுற மாதிரி வச்சுக்கலாம் நான் இப்போ வலது பக்கம் வர்ற மாதிரி மாற்றி வச்சுருக்கேன் இப்போ கழுத்தோட அகலத்தை வந்து கரெக்டாக நம்ம வந்து அளந்துக்க போகிறோம் கரெக்டாக ஆறு இன்ச் வரணும் நமக்கு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து ஆறு இன்ச் கரெக்டாக வருது இது எப்படி வச்சுட்டு எந்த இடத்துல ஜாயின்ட் ஆகுதோ அங்கேருந்து கீழே வரைக்கும் நம்ம வந்து இதுக்கு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் அடுத்து பின் பக்கத்துக்கு ஒன்றரை இன்ச் அகலத்தில் வந்து அதே கலரில் கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கோம் இது இந்த மாதிரி வச்சுட்டு அரை இன்ச் அளவில் நம்ம தைச்சு எடுத்து உள்பக்கமாக திருப்பி தயில் போட்டு எடுத்துருக்கோம் இப்போது ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டு சொல்ற ஜாயின் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து நம்ம கையை ரெடி பண்ணலாம் கைக்கு நம்ம வந்து பட்டி கொடுத்து தைக்கிறதுக்காக ஒரு இன்ச் குளத்தில் பட்டி கட் பண்ணியிருக்கோம் அது இந்த மாதிரி வச்சுட்டு எப்படி நம்ம கழுத்து பகுதியில் அதே அதேமாரி வெளிப்பக்கமாக திருப்பி தைச்சிருக்கோம் அடுத்து முன்பக்கம் முன்பக்கம் கரெக்டாக வர்ற மாதிரி கையை வச்சுட்டு கையை நம்ம அரேஞ்ச் அடவுளியில் ஜாயின் பண்ணிடலாம் ரெண்டு பக்கமும் கையை நம்ம ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து ஸ்கேட் போர்ஷன் வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம் சென்டராக நமக்கு வந்து ஜாயிண்டாக இருக்குது அதை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்ல பக்கம் நல்ல பக்கம் ஒன்று ஒன்று பேஸ்ட் பண்ணி இருக்கிற மாதிரி போட்டு அரை இன்ச் இடைவெளியில் ரெண்டு தையல் போட்டு ஸ்கேட்டை வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ரெண்டு பக்கமும் அட்டாச் பண்ணியிருக்கோம் இப்போ சைடில் வந்து நான் சைடில் வந்து நாட் கொடுக்குறதுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் எந்த பக்கம் ஓவர்லாப் முடியுதோ அந்த பக்கம் இந்த மாதிரி நாட் நமக்கு வந்து தைக்கணும் உள்பக்கமாக ரெண்டு இன்ச் வந்து நம்ம தையலுக்காக இட விட்டுருக்கோம் அதை அப்படியே மார்க் பண்ணியிருக்கோம் நாட்டு எப்படி வச்சுருக்கோன்னு பாருங்கள் நாட்டு வந்து உள்பக்கமாக இருக்குது உங்களுக்கு தெரியறதுக்காக ரெண்டு இன்ச் அளவுக்கு வெளியே விட்டுருக்கேன் அவ்வளோ நம்ம உடலு அரை இன்ச் அளவுக்கு இட விட்டு நம்ம அப்படி தைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கீழேயும் அரை இன்ச் அளவு நம்ம மடித்து தைச்சாச்சு இப்போ நம்முடைய குர்த்தி வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ